हेलो स्टूडेंट टुडे क्लास नम्बर लेसन सिक्स पाकपर द फ्लवर चिल्ड्रन पूकलिन कुलंदेगल अभी स्टोरी वो नम्बर पढ़कपर स्टोर वो मैन पड़ पड़ा फ्लवर मेल रोम अनबा सो फ्लवर्स मेल रोम अनबा सो पता डीटेल नम्बर सेपर स्टोर पढ़कपर सो टेक द बुक पेज नंबर 23 एको स्टोरी नम्बर पाकपर The flower children. This is the story of a man who loved flowers. Though in the story, lavande man vande enna seiraaru flowers romba virumbraaru. Of course, the flowers loved him too. Flowers enna seidhu avar mela romba anba irukku. Away in a little valley among the mountains of Japan, there lived a man who loved flowers more than anything else in the world. Little valley appadina land between hills or mountains. Mountains ko மலைகளுக்கு இடையில இருக்கிற நிலத்தை தான் நாம என்ன சொல்றோம்னா வேலி அப்படினு சொல்லி சொல்றோம் சோ ஜப்பான் மலைகளுக்கு நடுவுல ஒரு மனிதன் வந்து என்ன செய்றாரு வாழ்ந்துட்டு இருக்காரு சோ அவருக்கு வந்து என்ன அப்படினா அவருக்கு ஃப்ளவர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் உலகத்திலே வேற எல்லாத்தையும் விட அவருக்கு ஃப்ளவர்ஸ்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் he loved chrysanthemum chrysanthemum அப்படினா a brightly colored garden flower ஓட நேம் தான் chrysanthemum The best of them all. எல்லாரை விட அது வந்து என்ன எல்லா ஃப்ளவர்ஸை விட அது ரொம்ப ஃபெஸ்ட் ஹீ க்ரூ மெனி கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இன் ஹிஸ் கார்டன் ஸோ அவருடைய கார்டனில் வந்து நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து அவர் என்ன செய்கிறாரு வளர்க்குறாரு பட் ஹீ க்ரூ மோர் ஆஃப் திஸ் ஃப்ளவர்ஸ் தென் எனி அதர் கிருஷ்ணாந்தமம் பிக் அண்ட் ஸ்மால் ஸோ எல்லா ஃப்ளவர்ஸை விட அவர் நிறைய வந்து இந்த கிருஷ்ணாந்தமம் ஃப்ளவர்ஸை தான் என்ன செய்கிறாருன்னா வளர்க்குறாரு அதிலே பிக் ஆர் ஸ்மால் அந்த மாதிரி ஃப்ளவர்ஸை வந்து வளர்க்குறாரு கிருஷ்ணாந்தமம்ஸ் ரெட் எல்லோ பிங்க் அண்ட் அதர் கலர்ஸ் ஸோ அது என்னென்ன கலரில் இருக்குன்னா ரெட் கலர் எல்லோ கலர் அண்ட் பிங்க் அண்ட் அதர் கலர்ஸ்லேயே இருக்குது At the time of their blossom, his garden was one mass of gorgeous colors. So, அவருடைய கார்டனுக்குள்ளே போனதுமே ஓப்பன் பண்ணிட்டு போனதுமே ஃப்ளவர்ஸ்லாம் எப்படி இருக்குமா ரொம்ப கலர்ஃபுல்லாக அவருடைய கார்ஜியஸ் அப்படின்னா வெரி பியூட்டிஃபுல்லாக இருக்குமா அவருடைய நிறைய கலர்ஸ்லேயும் இருக்குது பட் ஒன் ஆட்டம் ஜஸ்ட் வென் ஹிஸ் ஃப்ளவர் வேர் அட் தியர் ஃபெஸ்ட் ஸோ ஆட்டம் வந்துச்சு ஸோ ஃப்ளவர்ஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சு ஆட்டம்னா என்னது இப்போ எந்த சீசன்னா பிட்வீன் சம்மர் அண்டு வின்டர் சீசனுக்கு இடையில உள்ளதான் நம்ம ஆட்டம் சீசன் சொல்லுவோம் ஸோ அந்த சீசனில் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு பெஸ்ட்டாக இருந்துச்சு பட் ஹி வாஸ் டேக்கன் இல் ஆனால் அவருக்கு உடம்பு சரியில்லை ஹி வாஸ் அனேபிள் டு லீவ் த ஹவுஸ் ஸோ அவரோட ஹவுஸ்லேருந்து வெளியில் வர முடியல இட் கிரீவ்டு ஹிம் கிரேட்லி தட் ஹி வாஸ் நாட் ஏபிள் டு லுக் ஆஃப்டர் ஹிஸ் ஃப்ளவர்ஸ் வென் தே நீடட் ஹிஸ் கேர் மோஸ்ட் ஸோ அவரால் நிறைய கேர் பண்ணி என்ன செய்ய முடியல அவருடைய இதை வந்து என்ன செய்ய முடியல அந்த கார்டனை வந்து பார்த்துக்க முடியல த நெக்ஸ்ட் டே ஆஃப்டர் டே ஹி ஷேட் அட் ஹிஸ் விண்டோ அண்ட் லுக்குடு ஷேட்லி அட்டித்தம் ஸோ நாளுக்கு நாள் வந்து அவர் என்ன செஞ்சார் ரொம்ப ஷேடாக வந்து அவருடைய விண்டோ பக்கத்தில் வந்து உட்காந்தார் ஹீ லாங்கு டு பி அபவுட் அமாங் த ஒன்ஸ் ஓர் ஒன் டே ஷிட்டிங் அட் த விண்டோ ஹி ஷா எ ஸ்டேஞ்ச் சைட் ஸோ அவர் நம்மனால அந்த மாதிரி என்ன செஞ்சார் உட்காந்துட்டு இருந்தார் ஒரு நாள் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேஞ்சை வந்து அவர் ஜன்னல் வழியாக பார்த்தார் ஸ்டேஞ்சுன்னு விசித்திரமான ஒன்றை வந்து ஜன்னல் வழியாக பார்த்தார் ஏ நம்பர் ஆஃப் லிட்டில் சில்ட்ரன் ட்ரெஸ்டு இன் பியூட்டிஃபுல் கார்மெண்ட்ஸ் ஆஃப் எவ்ரி கலர் ஸோ நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் நிறைய குழந்தைங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா கார்மெண்ட்ஸ் அப்படின்னாலும் ட்ரெஸ்ஸுன்னு அர்த்தம் ஸோ கலர்ஃபுல்லான ட்ரெஸ்ஸை போட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னா டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கே அப்படின்னா அந்த கிருஷ்ணாந்தமம்ஸ் ஃப்ளவருக்கு இடையில் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அட் ஃபஸ்ட் ஹி வாஸ் ஆங்கிரி ஃபஸ்ட் அவர் என்ன செஞ்சார் ரொம்ப கோவப்பட்டார் ஃபார் ஹி ஃபியர்டு தே வுட் ட்ராம்பிள் ஹிஸ் ஃப்ளவர் அண்டர் தியர் ஃபீட் ஸோ அவருடைய ஃப்ளவர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ளவர்ஸ்க்கு இடையில தான் அவங்க வந்து டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவங்க வந்து ஹெவியாக வந்து நடக்கும்போது அந்த ஃப்ளவர்ஸ் மேலே மிதிச்சுவாங்களோ அப்படிங்கிற இதில் வந்து அவர் என்ன செஞ்சார் அண்டரில் வந்து அவங்க பாதத்துக்கு கீழே வந்து ஃப்ளவர் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கோவப்பட்டார் பட் வெரி ஷூன் ஹி ஷா தட் தே வேர் டேக்கிங் எவ்ரி கேர் நாட் டு ஹார்ம் ஸோ மச் அஸ் எ ஃப்ளவர் ஆர் எ லீஃப் ஆஃப் ஹிஸ் பிளான்ஸு ஸோ அதுக்கப்புறம் அவர் சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டார் என்ன பண்ண என்னென்னா அவங்க வந்து ரொம்ப கேர் பண்ணுறாங்க ஸோ அதாவது கேர் எடுத்து ஃப்ளவர்ஸ் அண்ட் லீஃப் வந்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் கேர் பண்ணி பண்ணுறாங்க அப்படிங்கிறத டான்ஸ் பண்ணுறாங்கங்கிறத புரிஞ்சுட்டார் நெக்ஸ்ட் டேக் பேஜ் நம்பர் 24 சீயிங் திஸ் ஹி டுக் பிளஷர் இன் வாட்சிங் தியர் கேம்ஸ் ஸோ அவர் வந்து என்ன செஞ்சார் அந்த கேம்ஸை பார்க்கறதுக்கு அவருக்கு வந்து எப்படி இருந்துச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு For a long time, he watched them with the greatest pleasure. They were so merry and their dances so pretty and graceful.
ஸோ அவர் பார்த்துட்டே இருக்க லாங் டைம் ரொம்ப நாள் அவர் வந்து ரொம்ப நேரமாக அதை பார்த்துட்டே இருக்க அவருக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ஹாப்பியை வந்து என்ன செஞ்சார் ஃபீல் பண்ணார். ஸோ அது வந்து என்ன செஞ்சார் ரொம்ப ஹாப்பியாக வந்து அவர் வந்து அட்ராக்ட் பண்ணிச்சு. அந்த டான்ஸ் வந்து என்ன பண்ணிச்சு கிரேஸ்ஃபுல்லாக அவரை அட்ராக்ட் பண்ணுது அட்ராக்ட் பண்ணிச்சு. When they came to the end of one of their dances, the man called out of them how blessed he was. So, அது அவங்களுடைய டான்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு ஒரு டைமில் முடிவுக்கு வந்துச்சு. ஸோ அவர் அந்த மேன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். ஸோ எந்த அளவுக்கு சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து அவரை ஹாப்பி பண்ணாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவரை வந்து என்ன செய்கிறாரு சந்தோஷத்தில் அழைக்கிறாரு. அட் த சவுண்ட் ஆஃப் ஹிஸ் வாய்ஸ் த சில்ட்ரன் டேர்ன்ட் அண்ட் சா ஹிம் அட் த விண்டோ. ஸோ சவுண்டை கேட்டு ஒரு வாய்ஸ் சவுண்டு கேட்கவும் அந்த சில்ட்ரன்ஸ் வந்து டேர்ன் பண்ணி விண்டோவை வந்து பார்க்குறாங்க. தி ரேன் டு ஹிம் க்ரையிங். ஸோ அவங்க வந்து வேமா ஓடி போய் அவர்கிட்ட போய் என்ன செய்கிறாங்க க்ரை பண்ணுறாங்க அழுகிறாங்க. வி ஆர் த ஸ்பிரிட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் யூ லவ் ஸோ மச். ஸ்பிரிட்ஸ் அப்படின்னா சோல். சோல்னால் என்னதுப்பா ஆத்மா. ஸோ நாங்கள் வந்து நீங்கள் விரும்புகிற ஃப்ளவரோட ஆத்மா. We have come to tell you how sorry we are that you are ill. நீங்க உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சுட்டு உங்களை பார்க்கறதுக்காக வந்தோம். We have come to dance and sing so that it may amuse you and make you get well quickly. என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஆடி பாடி உங்களை வந்து சந்தோஷப்படுத்த வந்தோம். ஸோ நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து குணமாயிடுவீங்க அப்படின்னு சொல்லி நல்லாயிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுதாங்க. நெக்ஸ்ட் தட்ஸ் வெரி குட் ஆஃப் யூ. ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறார் நீங்கள் சொல்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணுறாரு. ஐ லவ் டு சீ யூ டான்ஸ் அண்டு ப்ளே யூ ஹாவ் இன்டீட் சியர்டு மீ. நீங்கள் நான் வந்து நீங்கள் நீங்கள் டான்ஸ் பண்ணதை நான் ரொம்ப விரும்பினேன். நீங்கள் விளையாண்டதே டான்ஸ் பண்ணதையும் நான் வந்து ரொம்ப விரும்பினேன். ஸோ நீங்கள் பண்ணது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வந்து என்னை அட்ராக்ட் பண்ணுச்சு. ஸோ நான் வந்து உங்களை வந்து ரொம்ப லைக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஐ ஆம் க்ரீவ்டு. நான் வந்து வருத்தப்படுறேன். பிகாஸ் ஐ கேனாட் டென்ட் மை ஃப்ளவர்ஸ் நவ் தட் தே நீட் மீ. ஸோ என்னோடய ஃப்ளவர்ஸை வந்து பார்க்க முடியல. என்னோடய தேவை வந்து அதுக்கு இருக்குது. அதனால் என்னால் அதை வந்து என்ன செய்ய முடியல போக்க முடியல. அதுக்கு என்ன தேவையோ அதை என்னால் நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு நான் வருத்தப்படுறேன்னு சொல்கிறாரு. ஐ எம் ஆல்சோ சேட் பிகாஸ் ஐ ஃபியர். அதே சமயம் நான் திரும்பவும் சேடாக இருக்கேன். எதுக்காக அப்படின்னா பிகாஸ் ஐ ஃபியர் ஐ ஷேல் நெவர் பி வெல் எனஃப் டு கோ அபவுட் அமாங் தம் அகெயின். திரும்பவும் நான் நல்லா நலமாகி அவங்களுக்கு மத்தியில் போய் போக முடியுமா அப்படின்னு சொல்லி நான் வந்து என்ன செய்கிறேன் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. த சில்ட்ரன் ஒன்லி ஸ்மைல்ட் இன் ஆன்சர். ஸோ அந்த சில்ட்ரன்லாம் என்ன செஞ்சாங்க ஸ்மைல் மட்டும் பண்ணாங்க. ஆன்சர் அவங்களுடைய ஆன்சராக ஸ்மைல் மட்டும் பண்ணாங்க. தே பிளேய்டு அண்ட் ஷேங் பெனீத். ஸோ இப்போ விண்டோவுக்கு பிலோவில் கீழே வந்து அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா ப்ளே பண்ணிவிட்டு பாடிட்டே வந்து இருந்தாங்க. ஸோ அன்டில் தே சா ஹி வாஸ் டயர்டு அண்ட் வுட் வாண்ட் டு ரெஸ்ட். ஸோ அதை பார்த்து அவர் வந்து என்ன செஞ்சார் டயர்டாயிட்டார். ஸோ அவருக்கு வந்து ரெஸ்ட்டு தேவைப்பட்டுச்சு. ஸோ ரெஸ்ட் எடுக்க போயிட்டார். தென் தே க்ரைட். அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க க்ரை பண்ணிவிட்டு அழுதுகிட்டே வந்து குட் பாய் வி வில் கம் அகெயின் டுமாரோ நாங்கள் நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. தென் தே ஃப்ளோட்டட். அப்படியே அவங்க என்ன செஞ்சாங்க ஃப்ளோட்டட் அப்படின்னா ஃப்ளை த ஏர். ஏர்லேயே வந்து என்ன செஞ்சாங்க பறந்து மூடு த ஏர் ஃப்ளை பண்ணிவிட்டு அந்த அந்த ஏரில் வந்து என்ன செஞ்சாங்க பறந்து போயிட்டாங்க. த நெக்ஸ்ட் டே த மேன் சேட்டட் த விண்டோ அண்ட் வெயிட்டட் ஃபார் தியர் கம்மிங். His face grew bright when they appeared moving towards the chrysanthemum beds. ஸோ அவர் வந்து நெக்ஸ்ட் டே வந்து என்ன பண்ணுறாரு விண்டோ பக்கத்தில் வந்து உட்காந்துட்ருக்காரு. அவங்களுடைய வருகைக்காக அவங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி அந்த கிருஷ்ணாந்தமம் ஃப்ளவர்ஸோட பெட்ஸ் எல்லாமே என்ன என்ன ஆயிடுச்சுன்னா அதோட ஃப்ரைட் ஃபேஷோட அது எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்பியர் ஆயிடுச்சு வருது. தட் தே ஃப்ளோட்டட் அண்ட் டான்ஸ்டு லைக் சன் பீம்ஸ் அமாங் த ஃப்ளவர்ஸ். ஸோ அது எல்லாமே என்ன ஆகுது அப்படியே ஏரில் மூவ் ஆகி காற்றுல பறந்து மிதந்து டான்ஸ் பண்ணிகிட்டே வந்து சூரிய ஒளியிலேருந்து அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் சூரிய ஒளிக்கு இடையிலேருந்து என்ன செய்யுது வருது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அந்த ஃப்ளவர்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லி இதோட கண்டினியூஸ் பார்க்கலாம். ஓகே தேங்க்யூ.